சீரொன்று தோப்பில் திருவேங்கடமுடையான் பாருன்னச் சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணையில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். வீராதிம ரக்ஷீட் மது ராஜ்யாந்தக வாசி வீராதிமர் ரக்வீட் மதுராந்தகவாசி வித்யார்த்திஷு நீச்சேஷ்வபி வாத்சல்ய விசிஷ்ட வீதாகில தோஷோபு சாஸ்திராத்புத புத்தி வீக்ஷாமயி குரியாதத வித்வத்ததி கோஹம். இதனுடைய அர்த்தம், மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி தாழ்ந்த மாணவர்களிடமும் பரிவு கொண்டவர், எவ்வித தோஷமும் இல்லாதவர், நிறைய சாஸ்திரங்களிலே அற்புதமான அறிவு படைத்தவர், என்னிடம் தன் கடாட்சத்தை பண்ணட்டும், அதன் பலனாய் அடியேன் அறிஞர்களின் கோஷ்டியை அடைவேன். ஒரு சங்கீத மெட்டிலே அமைந்ததாலும் வீர வித்யா வீத வீக்ஷா என்று வீயில் பாதங்கள் ஆரம்பிக்கிற அனுப்பிராசத்தாலும் இந்த ஸ்லோகம் அந்த சுவாமியை உகப்பிக்கும். அவருடைய வாத்சல்யம், தோஷராகித்யம், அத்புத புத்தி, கட்டாட்ச பெருமை என்று நாலு உயர்வுகளை அந்த சுவாமியிடம் இருப்பதை இந்த ஸ்லோகத்திலே அனுபவித்தோம். இப்பொழுது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஃ தயாத்ரங்கனுதாஹ்டாக்ஷாஃ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். ஹயக்ரீவரே, உமதருளோடு உடன் வந்த உம் கடாட்சம் உம்பர் பசு உவமையன உத்தமமாய் உபகை தரும் உயர் பேச்சை உண்டாக்கட்டும். இன்றைய உபன்யாச தலைப்பு, உயர்ந்த நீ உன்னை எம்முடன் கலந்தனை என்கிற வரி. இதிலே உயர்ந்த நீ என்பதாலே பகவானுடைய பரத்வத்தையும், எம்முடன் என்பதாலே நம்முடைய தாழ்வையும், உன்னை எம்முடன் என்ற இருவருக்குள் இருக்கிற இடைவெளியையும், கலந்தனை என்றதாலே நிரந்தர சம்ஸ்லேஷத்தையும், நீ கலந்தனை என்றதாலே இப்படி கலப்பதிலே பகவானுக்குள்ள ஊற்றத்தையும், உயர்ந்த நீ உன்னை எம்முடன் கலந்தனை என்கிற முழுவாக்கியத்தாலே உயர்வும் எளிவும் ஒரே இடத்தில் எல்லையற்று இருக்கிற ஆச்சரியத்தையும் அனுபவிக்கிறார். உயர்ந்த நீ முதலிலே பகவானின் பரத்வம். இதை உபனிஷத்து எப்படி விளக்கும் என்றால், நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பர நாராயண பரோ ஜோதிஹி ஆத்மா நாராயண பர என்று பேசும். பரபிரம்மமும் நாராயணனே, பர தத்துவமும் நாராயணனே, பரம் ஜோதியும் நாராயணனே, பரமாத்மாவும் நாராயணனே என்று இதன் அர்த்தம். லோகத்திலே கல்வியால் உயர்ந்தவன் ஒருவன், தானத்தால் உயர்ந்தவன் ஒருவன், வீரத்தால் உயர்ந்தவன் ஒருவன் என்று வெவ்வேறு பேர் இருக்கலாம். ஆனால் சர்வ பிரகாரத்தாலும் உயர்ந்தவன் பரம புருஷன் மட்டுமே. இன்னொரு உபனிஷத்து சொல்கிறது, பராஸ்ய சக்திர் விவிதைவ ஸ்ரூயதே
சுவாபாவிகி ஞானபல கிரியாச்ச என்று. சக்தி, ஞானம், பலம் என்ற ஒவ்வொன்றும் இயல்பாகவும் விவிதமாகவும் உயர்ந்ததாகவும் இருப்பது பரமபுருஷனுக்கு. உயர்ந்த நீ என்பதற்கு வியாக்கியானங்களிலே உள்ள பத உரைகளை பார்த்தால், உயர்ந்த நீ சர்வாதிகனான நீ என்றும், சர்வ அதிகன் உயர்ந்த நீ, இப்படி எல்லாப்படிகளாலும் சர்வோத்கிருஷ்டனான நீ, சர்வ உத்கிருஷ்டன் என்றும் காண்கிறோம். எல்லாரை விட உயர்ந்தவன் என்றும், எல்லா விதமாகவும் உயர்ந்தவன் என்றும் இரண்டு கருத்துகள். இதில் முதலாவதே உபனிஷத்து நதச்சாபிகஷ்டதிருஷ்யதே என்னும் இதையே ஆய்வார். ஈடுமெடுப்புமில்லீஷன் என்று இதே கருத்தை தமிழிலே தெரிவிப்பார். ஈடும் எடுப்பும் இல்லாதவன், இணையும் அதிகமும் இல்லாதவன். இரண்டாவது கருத்தை பராத்பரம் என் மகதோ மகாந்தம் என்று பேசும் ஆழ்வார் திருவாய்மொழியை தொடங்கும் போதே, உயர்வ உயர்நலமுடையவன் எவனவன் என்கிற வரியிலே பரத்துவத்தை பாடிக்கொண்டு ஆரம்பித்தார். ஆகையாலே ஆளவந்தார், எம்பெருமானார், பிள்ளான் என்று நம் ஆச்சாரியர்கள் பலரும் இந்த பரத்துவம் என்ற திருக்குணத்துக்கு பிராதான்யம் தருகிறார்கள். இந்த மூணு ஆச்சாரியர்களும் வெவ்வேறு விதமாக விளக்கும் அளவுக்கு இதிலே அத்தனை விஷயங்கள் இருக்கின்றன. உயர்ந்த நீ என்பது பற்றி நாளெல்லாம் உபன்யசிக்கும் அளவுக்கு நமது பூர்வாச்சாரிய சூக்திகள் இருக்கின்றன. இப்போது சுருக்கமாக மூன்றே மூன்று சூக்திகளை மட்டும் கேட்டு ரசிப்போம். முதலாவது ஸ்தோத்திர ரத்னத்திலே யாமுனாரியர் என்கிற ஆளவந்தார் அருளுவது. பிரம்மா சிவ சதமக பரமஸ்வராடிதி ஏதேபி யஸ்ய மஹிமார்ணவ விப்ருஷஸ்தே. உயர்ந்த என்பதற்கு பதில் மகிமை என்கிற பதில். கஷ்ரீ ஸ்ரீய பரமசத்வ சமாஸ்ரஜ கஹ கஃ புண்டரீக நயன புருஷோத்தம கஹ. உயர்ந்தனி என்பதை புருஷோத்தமன் என்கிற பதத்தாலே. கஸ்யாயுதாயுத சதைக கலாம்சகாம்ஷே விஸ்வம் விசித்திர சிதசித் பிரவிபாக விருத்தம் கஸ்யோதரே ஹரவிரிஞ்ச முக பிரபஞ்ச கோரக்ஷதி மம ஜனிஷ் உயர்ந்தில் பர என்கிற பதம். இரண்டரை ஸ்லோகங்கள் தொடர்ச்சியாக கேட்டோம். இவர் பரத்துவத்தை ஆணித்தரமாக எடுத்துரைக்கிறார். பகவான் சர்வஸ்மாத் பரன். பிரம்மா, சிவன், இந்திரன் முதலானவர்கள் கூட உயர்ந்தவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு புரியும்படியாக ஒரு திருஷ்டாந்தம். பெருமாளுடைய மகிமை என்ற சமுத்திரத்திலே இவர்கள் எல்லாரும் சின்ன சின்ன திவலைகள். திவலை எங்கே, சமுத்திரம் எங்கே? உயர்ந்தவர் யார் என்ற கேள்வி எழுந்தால், பகவானை தவிர வேறு யாரும் இரண்டாவது ஸ்தானத்துக்கு கூட நெருங்க முடியாது. முதல் விடைக்கும் இரண்டாவது விடைக்கும்
அதாவது உயர்ந்தவர்களிலே முதல்வனுக்கும் இரண்டாம் அவனுக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி. அதனால் கேட்கிறார் ஆளவந்தார், ஒருவேளை பகவானை விட இவர் உயர்ந்தவராக இருப்பாரோ என்று சங்கிப்பதற்கு கூட தகுதி யாருக்குமே இல்லை. இந்த முழு பிரபஞ்சமும் சேர்த்தால் பரம்பொருளின் ஜகதாகாரமாவதாலே அதை ஒரு அளவுகோலாக வைத்து பரம்பொருளை அளக்க யாராவது முயலலாம். அவர்களுக்கு ஒரு குறிப்பு, விசித்திரமான சேதனாச்சேதன பிரிவுடைய பிரபஞ்சமானது பரமபுருஷனின் பத்தாயிரத்தில் பத்தாயிரத்தில் நூறில் ஒரு பங்கின் சிறு பங்கின் சிறு பாகத்தில் அடங்கிவிடும். கஸ்ய அயுத அயுத சிவன் பிரம்மன் முதலியவர்களை உள்ளடக்கிய முழு பிரபஞ்சமும் பகவானின் வயிற்றுக்குள்ளே இருக்கும். கஸ்ய உதரேஹர விவிஞ்ச முக பிரபஞ்ச, பகவானின் ரக்ஷைக்கு உட்பட்டிருக்கும். கோரக்ஷதீமம், அது மட்டுமின்றி பகவானின் நாபியிலிருந்து தோன்றும். அஜனிஷ்டச்சகஸ்ய நாபே, மேலும் பகவானின் மூவடி வைப்பிலே அடங்கிவிடும். த்ராந்த்வா, மேலும் பகவானால் விழுங்கப்பட்டு உமிழப்படும். நிகீர்ய புனருத்கிரதி, இவ்வளவு காரணங்களாலே இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே அடங்கிய பிரம்மாதிகளோடு ஒப்பிடும் போது பகவான் மிக மிக உயர்ந்தவன். இவ்வளவு தெளிவாக ஆளவந்தார் விவரித்த பிறகு அவருக்கு பின்னால் வந்த பகவத் ராமானுஜர் இந்த பரத்துவத்தை நமக்கு விளக்குவதற்கு பத்திய பிரக்ரியையை விட்டுவிட்டு கத்திய பிரக்ரியையை மேற்கொள்ளுகிறார். மேலும் தன்னுடைய ஒரு கிரந்தத்தை ஆரம்பிப்பதற்கே இந்த கருத்தை வைத்து ஆரம்பிக்கிறார். ஸ்வாதீனத்ரிவிதேதனாச்சேதனஸ்வரூபஸ்திதிப்ரவிருத்திபேதம் க்லேஷகர்மாத்யசேஷதோஷாசம்ஸ்பிருஷ்டம் ஸ்வாபாவிகானவதிகாதிசயஜ்ஞானபலைஸ்வர்யவீர்யசக்திதேஜஃப்ரபுருத்யசங்கேஜகல்யாணகுணகணௌகமஹார்ணவம் என்று ஸ்ரீவைகுண்ட கத்யம் ஆரம்பிக்கிறது. அவன் உயர்ந்தவன் என்பது அளவால் மட்டுமல்ல, அளவாலும் உயர்ந்தவன், பரத்தாலும் உயர்ந்தவன், தன்னுடைய கல்யாண குணங்களாலும் கூட உயர்ந்தவன். இதை எப்படி விளக்குகிறார்? ஸ்வாதீன த்ரிவித சேதன அச்சேதன ஸ்வரூபஸ்திதி பிரவிருத்தி பேதம், இவனுடைய சங்கல்பம் இல்லாமல் வேறு யாரும் எந்த வஸ்துவும் செயல்படவே முடியாது. அசன்றி அணுவும் அசையாது. செயல்படுவது கிடக்கட்டும், நிலைத்து நிற்கவும் முடியாது. நிற்பது கிடக்கட்டும், அந்த வஸ்துவாகவே ஆகுவது கூட முடியாது. அதாவது ஸ்வரூபம் ஸ்திதி பிரவிருத்தி என்று மூன்று. ஸ்வரூபம் அந்த வஸ்து சத்தா, ஸ்திதி அந்த வஸ்து நீடித்திருத்தல், பிரவிருத்தி அந்த வஸ்து காரியகரமாதல். இந்த மூன்றுமே பகவத் அதீனம். இது எல்லாவற்றுக்குமே இந்த வஸ்துக்கள் பகவானுக்கு அதீனமாக இருக்கின்றன. இவ்வாறு அளவால் உயர்ந்தவனே தரத்தாலும் உயர்ந்தவன், அவனே குணத்தாலும் உயர்ந்தவன் என்கிறது இறுதியில் காட்டிய பதம். ஸ்வாபாவிக அனவதிக அதிசய ஜான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜ பிரபிருதி அசங்கேஜ கல்யாண குணௌக மகார்ணவம் என்கிற பதம். இயல்பான எல்லையற்ற உயர்ந்த குணங்கள், ஞானம் பலம்
ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ், சக்தி முதலியன எண்ணற்ற கல்யாண குணங்களோடு கூடினவன். இவ்வாறு பரத்வத்தை விளக்கும் போது மற்றவர்களுக்கு ஏற்படுகிற கிளேசம், கர்மம் முதலிய தோஷங்கள் எதுவும் இல்லாதவன் என்பதையும் சேர்த்து சொல்லி, கிளேச கர்மாத்யசேஷ தோஷ அசம்ஸ்பிருஷ்டம் என்று இந்த மூன்று பதங்களாலே ஸ்ரீ வைகுண்ட கத்யம் ஆரம்பிக்கிறது. உயர்ந்த நீ, இப்படி பல விதங்களாலும் உயர்ந்த நீ, பலருக்குள்ளும் உயர்ந்த நீ, பலரை காட்டிலும் உயர்ந்த நீ, உத்தம புருஷஸ்துவன்யா என்று கீதையிலே சொன்னபடி புருஷோத்தமனான நீ. கடைசியாக திருவாராயிரப்படி சூக்தியுடன் இந்த பரத்வ அனுபவத்தை முடித்துக் கொள்ளுவோம். உயர்வர உயர்நலம் அப்ராகிருத சுவாசாதாரண திவ்ய ரூப பூஷணாயுத மகிஷி பரிஜனஸ்தான விசிஷ்டனாய் நிகில ஜகதுஜ விபவலஜலீலனாயிருந்த பரம புருஷனை என்றும், அசேஷதோஷ பிரத்யநீகமாய் தேயேஷதமித்யாஜனுக்ரமத்திலே நிரதிஷஜதசாசிரஸ்கமாயப்யஸ்யமாயிரு அப்யஸ்யமானமாயிருந்த ஆனந்தாத்ய சங்கேஜ கல்யாண குணமகோததியாய் என்றும் பிள்ளானுடைய சுத்திகள். உயர்ந்த நீ என்றால் உயர்வு எத்தகஜது என்பதை விளக்குகிறார். அப்ராகிருத, அப்ராகிருதம் என்றால் பிரகிருதி சம்பந்தம் இல்லாதது. சுவாசாதாரணம் என்றால் பிறர் எவருக்கும் இல்லாமல் தனக்கு மட்டுமே ஆனது. திவ்யம் என்றால் ஜுலோகத்திலே உண்டானது. பகவானுடைய ரூபம், பூஷணம், ஆயுதம், மகிஷி, பரிஜனம், ஸ்தானம் என்ற ஆறிலே ஒவ்வொன்றுக்குமே அப்ராகிருத சுவாசாதாரண திவ்ய என்று மூன்று அடைமொழிகளும் ஒட்டும். படைப்பு, காப்பு, அழிப்பு என்ற முத்தொழிலையும் லீலையாக பண்ணுகிறான் பரமபுருஷன். அவன் எல்லா தோஷங்களுக்கும் எதிர்த்தட்டானவன். தைத்திரீஜ உபனிஷத்திலே மானுஷ ஆனந்தம் என்பதிலே ஆரம்பித்து அதன் நூறு மடங்கானது, அதன் நூறு மடங்கானது என்கிற அனுக்கிரமப்படி மீண்டும் மீண்டும் கூறப்படுகிற ஆனந்தம் முதலிய எண்ணிலடங்காத கல்யாண குணங்களை உடையவன் பகவான் பரமபுருஷன் என்று அவனை சொல்வதற்கு இந்த பரத்வ குணம் காரணமாகிறது. இதுவரை உயர்ந்த நீ என்பதாலே அறிகிற பரத்வ குணத்தை உபனிஷத்துகளும் நம்மாழ்வாரும் ஆளவந்தாரும் இராமானுஜரும் பிள்ளானும் வேறு வேறு விதங்களிலே வர்ணித்திருப்பதை புரிந்து கொண்டோம். அடுத்த பதம் உன்னை என்பது. இதற்கு பதவுரைகளிலே என்ன அர்த்தம் தருகிறார்கள்? உன்னை சுவானுரூப திவ்யமங்கள விக்கிரக குணகணாதி விசிஷ்டனான உன்னை என்று ஒன்றிலே, உன்னை கீழும் மேலும் சொல்லப்படுகிற எல்லா பிரகாரங்களோடும் கூடின உன்னை என்று இன்னொன்றிலே, இரண்டாவதன் படி பார்த்தால் மழையிலெழுந்த மொக்குள் போல் வையம் அழிய ஒன்றழியாத உன்னை, அடியவர் மெய்யனான உன்னை, திருவுடனமரும் தெய்வநாயகனான உன்னை, நின்றிரு தனக்கு திருவான உன்னை, இந்து தன்னிலவுடனிலங்கு தன்மஜனான உன்னை, நந்துதலில்லா நல்விளக்காகி அந்தமிலமுத வாழியாய் நிற்கிற உன்னை, பார்க்கடல் தன்னில் பன்மணி என்ன சீர்கணம் சேர்ந்த உன்னை,
சீலமெல்ல இலையான உன்னை, அடியவர் பிழைகளை கருத்தில் அடைய விடாத உன்னை, அடையவாண்டருளும் அரசனுமான உன்னை, உயர்ந்த உன்னை என்று கீழ்ச்சொன்ன பிரகாரங்கள் பதினொன்றும், பிறகு எம்முடன் கலந்த உன்னை, ஐந்தை மாநகரில் எமக்காய் அமர்ந்த உன்னை இத்தியாதியாக இனி சொல்ல போகிற பிரகாரங்களும் கூடின உன்னை என்று அர்த்தமா. அடுத்த பதம் எம்முடன் என்பது. இதற்கு பதவுரைகள் தருகிற அர்த்தம் இதோ. எம்முடன் அதிகீனராய் நீதான் தொம்மே என்று விளைத்தாலும் அகம்மே என்று முரணிடும்படி தேகாத்மாபிமான சுதந்திரத்த பிரமாதிகளோடே நிலை நிற்கும் எங்களோடே என்று ஒரு வியாக்கியானத்திலே. இதனுடைய அர்த்தம் நாங்கள் மிக இழிந்தவர்கள், பகவானே வந்து தன் சொத்து என்று எங்களை வளைத்துக் கொள்ள முன்வந்தாலும் அதற்கு எதிராக வாதம் பண்ணி முரண்டு பிடிப்பவர்கள். இந்த உடலே ஆத்மா என்றும் நாங்கள் யாருக்கும் அடிமைப்படாத சுதந்திரர்கள் என்றும் இரண்டு பெரிய மருள்களோடே நிற்பவர்கள். இப்படிப்பட்ட எங்களோடே நீ கலந்து பழகினாய் என்று கருத்தாம் இங்கே. இன்னொரு வியாக்கியானம் வாசித்து கேட்போமா. எம்முடன் அதி நீச்சனான என்னோடு நீச்சனே நிறை ஒன்றுமிலேன் அமர்யாத க்ஷுத்ரஹ அஜ்ஞானவாரிதி மபாய துரந்தரம் மாம் இத்தியாதிகளில் படியே என்ற வியாக்கியான வரி. நம் தாழ்ச்சியை நினைக்க வேண்டிய இடம் இது எம்முடன் என்கிற பதம். நைத்தியானுசந்தானம் பண்ணிக்கொண்டு எம்முடன் என்று அனுசந்தானமாம். நைத்தியத்தை தாழ்ச்சியை நம்மாழ்வாரும் யாமுனரும் தேசிகரும் அனுசந்தித்து காட்டியுள்ள ரீதியிலேயே நம்முடைய மனோபாவம் அமைய வேண்டும் என்கிறார் இந்த வியாக்கியாதா. ஆழ்வார் என்ன பாடினார்? நீச்சனேன் நிறை ஒன்றுமிலேன் என்றார். தாழ்ந்தவன் நான், எந்த பரிபூர்த்தியும் இல்லாதவன். இந்த கருத்தை ஆளவந்தார் எப்படி சொன்னார்? அமர்யாத க்ஷுத்ரஹ சலமதி ரசூயா பிரசவபூஹு கிருதக்னோ துர்மானி ஸ்மரபரவசோ வஞ்சபரஹ நிருஷம்ஸ பாபிஷ்டஹ கதமஹமிதஹ என்றார். நான் அமர்யாத வியவஸ்தை கெட்டவன், வரம்பு மீறினவன், க்ஷுத்ர அல்பமானவன், பதர் போன்றவன், சலமதிஹி க்ஷணசித்தம் க்ஷணபித்தம் கொண்டவன், திருடமான புத்தி இல்லாதவன், அசூயா பிரசவபூஹு அசூயைக்கு பிறப்பிடமானவன், கிருதக்னஹ நன்றி கொன்றவன், துர்மானி துரகங்காரி, ஸ்மரபரவச மன்மதனுக்கு பரவசமாய் ஆசையிலே சிக்கினவன், வஞ்சனபரஹ வஞ்சனை பண்ணிக்கொண்டே இருப்பவன், நிருஷம்சஹ கொடியவன் க்ரூரன், பாபிஷ்டஹ அதிகமாக பாவங்களை பண்ணுபவன் என்று தன்னைத்தானே நிந்தித்துக் கொண்டு, அப்படி நிந்தித்துக் கொள்ளத்தகும் 10 வார்த்தைகளாலே ஆளவந்தார் நம்முடைய நைத்தியத்தை அனுசந்தித்தார். இப்படி நம்மாழ்வார் திருவேங்கடமுடையானிடம் விண்ணப்பித்ததும்
யாமுனாரியர் பரமபுருஷனிடம் கதறியதும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கு மும்மணி கோவையிலே தேசிகர் தெய்வநாயகனிடம் சொல்வது அதுவேயோ என்று கேட்டால், இதே தேசிகர் இதே தெய்வநாயகனிடம் விஜாபித்ததையே கேட்போம் வேறொரு இடத்திலே. அஜ்ஞானவாரிதிம் அபாயதுரந்தரம் மாம் ஆஜ்ஞாபிபஞ்சனம் அகிஞ்சன சார்வபௌமம். நான் அறியாமை கடல், அபாய சுமைதாங்கி, ஆணைகளை முறித்து மீறுபவன், கைமுதலற்றவர்களுள் தலையானவன் என்று நாலு சொல்கிறான். அதை மனசிலே கொண்டு எம்முடன் என்கிறாராம் இங்கே. நாம் நமது நைச்சியத்தை தாய்வை நித்தியமே அனுசந்தித்தாக வேண்டும். முக்கியமாக பகவத் சந்நிதிக்கு போகும்போது இது மிக அவசியம். இதனால்தான் பிரதி தினமும் திருவாராதனம் உபக்ரமிக்கும் போது அபராத சஹஸ்ரபாஜனம் பதிதம் பீம பவன்னபோதரே என்ற ஸ்லோகத்தையும், ந தர்மநிஷ்டோஸ்மி ந சாத்மவேதி ந பக்தி வாம் ஸ்வச்சரணாரவிந்தே என்ற ஸ்லோகத்தையும் சொல்லி பெரியோர் விதித்திருக்கிறார்கள். அபராத சஹஸ்ரபாஜனம், ஆயிரக்கணக்கான பிழைகளுக்கு நான் கொள்கலன், பாத்திரம், எனக்கு தர்மத்திலும் நிஷ்டையில்லை, ஆத்ம ஞானமும் கிடையாது, பக்தியும் இல்லை என்றெல்லாம் தன்னுடைய தாழ்வை பெருமாள் திருமுகத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் திருவாராதன உபக்கிரமத்திலே என்று இந்த ஏற்பாடு. அதே போல அமுது கண்டருளப் பண்ணும் போதும் நமது தாழ்வை நினைத்து விண்ணப்பிக்க வேண்டும். அசத்தியமசுகிம் அபராதைகபாஜனம் அல்பசக்திமசைதன்யம் அனர்ஹம் த்வக்ரியாஸ்வபி மாமனாதிருத்ய துர்புத்திம் ஸ்வயைவ கிருபயா விபோ. அடியேன் பொய்யன், அழுக்கன், நீச்சன், அபராதத்தின் பாத்திரம், அல்பசக்தன், அச்சைதன்யன், உன் கிரியைகளில் கூட தகுதி இல்லாதவன், இப்படி இருந்தாலும் உன்னுடைய அருள் மட்டுமே காரணமாக அடியேன் சமர்ப்பிப்பதை நீ ஏற்றுக்கொள்ளு என்று பிரார்த்திக்கிறோம் பிரதி தினமும். இந்த நைத்தியானுசந்தானத்திலே நமக்கு வழிகாட்டி தொண்டரடிப்புடியாழ்வார் திருமாலை என்கிற பிரபந்தத்திலே, மனத்திலோர் தூய்மை இல்லை வாயிலோர் இன்சொலில்லை என்று ஒரு பாசுரத்திலும், தவத்துளார் தம்மிலல்லேன் என்று அடுத்த பாசுரத்திலும் அங்கலாய்க்கிறார். இந்த தாழ்வையெல்லாம் எம்முடன் என்ற பதத்திலே அடைத்து வைத்ததாக உரையாசிரியர்கள் ஏன் எழுதுகிறார்கள் என்றால், உயர்ந்த நீ உன்னை எம்முடன் என்னும்போது, உயர்ந்த நீ தாழ்ந்த எம்முடன் என்று உயர்ந்த என்பதற்கு பிரதிகோட்டியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது தானாகவே கிடைக்கிற அர்த்தம். உயர்ந்த நீ உன்னை எம்முடன் என்று சொல்லும் பொழுது உயர்ந்த நீ தாழ்ந்த எம்முடன் என்ற அர்த்தம் கிடைக்கும். இதுவரை உயர்ந்த நீ உன்னை எம்முடன் என்ற பதங்களிலே ஒவ்வொரு பதத்திலும் இருக்கிற அர்த்த புஷ்டியை அனுபவித்தோம். இப்போது
உயர்ந்த உன்னை எம்முடன் என்று அடுத்தடுத்து வைத்திருக்கிறாரே. பக்கத்து பக்கத்து பதமாக இதே சமபிவ்யாகாரம் என்பார்கள். இதனுடைய அர்த்த புஷ்டியை கேட்போம். உயர்ந்த உன்னை என்னும் போது தலையை தூக்கி மேலே பார்த்த பின், எம்முடன் என்னும் போது தலையை குனிந்து கீழே பார்க்க வேண்டிய நிலை. இரண்டுக்கும் பெரிய வாசி. மலைக்கும் மடுவுக்கும் போலே உனக்கும் எமக்கும். இந்த வெதிரேகத்தை அடுத்த சில நிமிஷங்களிலே விளக்க கேட்போம். இந்த பெரிய வித்தியாசத்தை ஆண்டாள் நாச்சியார் விளக்குவாள். நல்லவன் தோழி நாகனை மிசை நம்பரர் செல்வர் பெரியர் சிறுமானிடவர் நாம் செய்வதன். தோழி, அவருடைய உயர்வு எனக்கு நாலு விதமாக புரிகிறது. நாகனை மிசை ஆதிசேஷன் மேல் இருப்பதாலும், பரர் செல்வர் பெரியர் என்று மூன்று பதங்கள். பராத்பரம் என் மகதோ மகாந்தம் என்றும், லக்ஷ்மிவான் சுபலக்ஷணா என்றும் வசனங்களாலே புரிகிறது. இதற்கு நேர் எதிராக நாம் சிறுமானிடவர், அற்பமாக மனுஷ ஜாதிக்காரர். இந்த இடைவெளி காரணமாக நாம் செய்வதன், நம்மால் செய்யக்கூடியது என்ன என்று விலக வேண்டிய நிர்பந்தம். உயர்ந்தவன் தானாகவே எம்முடன் கலந்தால்தான் உண்டு. கதையிலே கடைசியிலே அரங்கனும் ஆண்டாளும் கலந்தார்கள். இந்த உயர்வு தாழ்வு என்கிற மாறுபாட்டை ஆண்டாள் வர்ணித்தது போலவே ஆளவந்தார் வர்ணிப்பதை கேட்போம். ஜிகசுதிம விநீதம் நிர்தயம் மாமலஜம் பரம புருஷயோகம் யோகிவர்யாக்ரதன்யை. ஒரே ஸ்லோகத்திலே தன்னுடைய தாழ்வையும் அவனது உயர்வையும் சேர்த்து பாடுகிறார். திக் சீச்சி நகன் அசுத்தமானவன், பணிவில்லாதவன், ஈவிரக்கமில்லாதவன், வெட்கம் கெட்டவன். ஆனால் நீயோ பரமபுருஷன், உயர்ந்த நீ. உனக்கு பிரம்மா சிவன் சனக சனந்தனர் முதலிய மகா யோகிகள் கூட நினைத்து பார்க்க வெகு தொலைவிலே இருக்கிற உனக்கு பரிஜனத்தன்மையை நான் ஆசைப்படுகிறேனே, இது பேராசை. நான் காம விருத்தன், இஷ்டப்படி நடத்தை கொண்டவன் என்கிறார். இந்த ஸ்லோகத்திலே பகவானுடைய உயர்வையும் தன் தாழ்வையும் சேர்த்து நினைக்கும் போது வருகிற எண்ணத்தை பரிமாறுகிறார். ஆண்டாள் சூக்திக்கும் ஆளவந்தார் சூக்திக்கும் பிறகு நாம் அனுபவிக்கப் போவது ஆழ்வார் சூக்தி. அவரும் இந்த உயர்வு தாழ்வை ஒரே வரியிலே பாடினார். அம்மானாழிப்பிரான் அவனைவிடத்தான் யானார். அவனுக்கும் எனக்கும் எவ்வளவு தூரம், அவனை கிட்ட முடியுமோ? எம் பாவியர்க்கும் விதிவாய்க்கின்று வாய்க்கும் கண்டீர். பெரிய பெரிய பாவிகளுக்கும் கூட வாய்ப்பு கிட்டுமாமே. எம்பிரானும் என் மேலானே என்று முடிகிறது பாசுரம். உயர்ந்தவன் தானாகவே என்னுடன் கலந்தால் விதி வாய்க்கின்றது என்று மகிழ்வோம். இந்த விதி வாய்ப்பதற்கு முன் அவரை நாம் தேவர் என்றஞ்சினோமே என்று பரகாலநாயகி பயப்பட்டார் போலே
பயந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஆழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் ஆளவந்தாருக்கும் அடுத்தபடியாக ஆரண தேசிகன். இந்த உயர்வையும் தாழ்வையும் ஒன்று சேர்த்து பாடியவர். அச்சுஜதுஜகுணம் மகதோபானம் வினத்தி குத்தவி கணனா. அச்சுத சதகத்திலே அச்சுத தவ குணானாம் மம தோஷானாமபி நாஸ்தி குத்ராபி கணனா என்று சம்ஸ்கிருத சாயை. அச்சுதா, உன்னுடைய குணங்களையும் எண்ணி மாளாது, என்னுடைய தோஷங்களையும் எண்ணி மாளாது. உம்முடைய பரத்துவத்துக்கு அவதி இல்லாதது போல என்னுடைய நைச்சத்துக்கும் அவதி இல்லை என்றபடி என்று அங்கே உரை. அவதியில்லாமை என்ற ஒப்புமையாலோ என்னமோ, உயர்ந்த நீ உன்னை எம்முடன் கலந்தனை, நீ சமஸ்த கல்யாண குணாமிருத்தோததி, நாங்கள் நிறைவொன்றும் இல்லாதவர்கள், நீ பராத்பரன், நாங்கள் நிகிருஷ்ட ஜந்துகள், நீ சர்வஜ்ஞன், நாங்கள் அஜ்ஞான வாரிஜிகள், நீ ஆனந்தமயன், நாங்கள் துக்கச் சுழலையிலே உழல்பவர்கள், நீ உயர்ந்தவன், நாங்கள் நீச்சர்கள், நீ சர்வசக்தன், நாங்கள் அசக்தர்கள், நீ ஈஸ்வரன், நாங்கள் ஈஷிதவ்யங்கள், நீ சேஷி, நாங்கள் சேஷங்கள். இப்படியெல்லாம் எத்தனையோ வைபரீத்தியங்கள் இருந்தாலும் உயர்ந்த நீ உன்னை எம்முடன் கலந்தனை, ஏழை ஏதலன் கீழ் மகனென்னாதிரங்கி மற்றவர் கருள் சுரந்து என்றபடி நீச்சர்களோடு கலந்தனை. உன்னை எம்முடன் என்ற இரண்டு பதங்களிலே இந்த உத்கர்ஷ அபகர்ஷ கோட்டிகளை நினைக்க பண்ணுகிறார். இப்பொழுது வாக்கியத்தினுடைய கடைசி பதம் கலந்தனை என்பது. கலந்தனை ஒரு நீராக கலந்தருளினாய் என்று பதவுரை. இங்கே வியாக்கியானத்திலே ஒரு திருவாய்மொழி பாசுரத்தை காட்டுகிறார்கள். வைகும் வெண்ணெய் கை கலந்துண்டான் ஒய் கலவாதென் நீ கலந்தானே என்ற பாசுரம், சின்னஞ்சிறிய பாசுரம். அர்த்தம், ஏற்கனவே கிருஷ்ணாவதாரத்திலே தன் எளிமை பண்பை வெண்ணெய் திருடி உண்டதிலே காட்டியவன் இப்போது அந்த சௌசீல்யத்தின் காஷ்டையை எல்லையை காட்டினான். உண்மையாகவே என்னுடைய சரீரத்திலே கலந்து கொண்டான். மெய் கலந்தானே, மெய் என்றால் சரீரம் உடல், மெய் கலந்தானே உடலில் கலந்து கொண்டான். மெய் என்றால் இன்னொரு அர்த்தம் உண்மை என்று. மெய்யாகவே தான் மெய்யில் கலந்தான், பொய் கலவாமல் மெய் கலந்தே. சௌசீல்ய வர்ணனத்தின் போது அதை வார்த்தை வேடிக்கையுடன் பண்ணுகிறார் ஆழ்வார். கலந்து விட்டானாம். மைசைப்பிரானும் பாடுகிறார், கலந்தன் உள்ளத்து காமவேழ்த்தாதை நலந்தானும் ஈதொப்பதுண்டே. நான்முகன் திருவந்தாதி உள்ளத்தில் கலந்ததாக கூறுகிறார். உள்ளத்தில் கலந்தானா உடலில் கலந்தானா? உடலில் என்கிறார் நம்மாழ்வார், உள்ளத்தில் என்கிறார் திருமழிசையாழ்வார். உடலில் கலக்கும் போது உள்ளத்திலே கலவாதிருக்க முடியுமா? இரண்டும் இருக்கட்டும் என்பதாலே எம்முடன் கலந்தனை என்று மட்டும் தேசிகன் அருளுகிறார். கலந்தனை, தோழிகள் பரஸ்பரம் கலப்பதை நாச்சியார் பாடியிருக்கிறார். பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரம்பாவாய். அல்லது கிருஷ்ண சம்சேஷத்தை கள்ளமாக பண்ணும் ஒருத்தியிடம்
தோழி இதை சொல்கிறாள் என்றால் இங்கே கலந்தது என்பது கலவி. எம்மோடு கலந்தனை ஸ்ருங்கார லீலைகளை எம்மோடு பண்ணினாய். இந்த அர்த்தம் ஸ்ருங்கார பிரதானமான மும்மணி கோவிலே பொருந்தும். அடுத்த கருத்து, உயர்ந்த நீ கலந்தனை. உயர்ந்தவர்கள் கலந்து பழகுவது அபூர்வமாதலாலே மிக உயர்ந்தவனான நீ கலந்தாய் என்பது ஆச்சரியம் என்ற கருத்து. அவனுடைய பரத்வத்தின் மிகுதிக்கும் அவனுடைய கலந்து பழகலுக்கும் ஏற்பட்ட ஆச்சரியமான சாமானாதிகரண்யம். ஒரே இடத்தில் சேர்வது, இந்த விசித்திரத்தை பாடுகிறார் திருமங்கையாழ்வார். எங்கானுமீதொப்பதோறும் மாயமுண்டே நரநாரணனாய் உலகத்தரநூல் சிங்காமை விரித்தவன் எம்பெருமான் அதுவன்றியும் செஞ்சுடரும் நிலனும் பொங்கார் கடலும் பொறுப்பும் நெருப்பும் நெருக்கி புக பொன்மிடத்தனை போது அங்காந்தவன் காண்மின் இன்ற ஆட்சியரால் அளவெண்ணையுண்டு அகப்புண்டிருந்தவனே. இந்த எட்டு வரிகளிலே அஞ்சு வரிகளிலே உயர்ந்ததி என்ற பரத்வத்தை விளக்கிவிட்டு இரண்டு வரிகளிலே ஆட்சியருடன் கலந்தனை என்ற எளிமையை பேசி இப்படி உயர்ந்தவனும் கலந்தவனும் ஒருவனே ஆன அதிசயத்தை முதல் வரியிலே பேசுகிறார். எங்கேயாவது இது போல ஒரு ஆச்சரியம் இருக்கிறதா? நரநாராயண அவதாரம் பண்ணி அறநூல் விரித்தவன், சூரியன் பூமி சமுத்திரம் பர்வதம் அக்னி எல்லாவற்றையும் விழுங்க வல்லவன், அவ்வளவு உயர்ந்தவன் அவனே இடைப்பெண்களிடம் வெண்ணெய் உண்டு கட்டுண்டு கிடந்தவன். இந்த பரத்வ சௌலபியங்களின் சேராச்சேர்த்தி மகாஷ்டர்யகம் என்கிறார். இந்த கருத்துக்காக ஒரு முழு பதிகமே பாடுகிறார் இந்த ஆழ்வார். ஒவ்வொரு பாடலிலும் பரத்வத்தை வெவ்வேறு விதமாக பாடுகிறார். சௌலபியத்தை மட்டும் எல்லா பத்து பாசுரங்களிலும் ஒரே விதமாக அவன் காண்மினின்று ஆட்சியர்வால் அளவெண்ணையுண்டு ஆப்புண்டிருந்தானே என்று இந்த கடைசி வரி எல்லா பாசுரங்களுக்கும் பொதுவாக இருக்கிறது. இதிலே ஒரு வார்த்தை வேடிக்கை பண்ணியிருக்கிறார், வெண்ணெய் உண்டு ஆப்புண்டு என்று இரண்டு தடவை. அந்த உண்டு என்ற பதத்துக்கு வெவ்வேறு இரண்டு அர்த்தங்கள் இங்கே உண்டு. வெண்ணெய் உண்டு என்றால் வெண்ணெய் சாப்பிட்டு என்ற அர்த்தம், ஆப்புண்டு என்றால் கட்டுப்பட்டு என்று அர்த்தம். வார்த்தை வேடிக்கை கிடைக்கட்டும். பரத்வத்தை வர்ணிக்கிற விதத்திலே இதே பதிகத்திலிருந்து இன்னும் இரண்டு கேட்போம். குன்றொன்றுமத்தா அறவளவி குறைமா கடலை கடைந்திட்டு என்று அமிர்த மதன நிகழ்ச்சியிலே வெளிப்படுகிற பரதத்துவம் ஒரு பாசுரத்திலே. உழைந்திட்டெழுந்த மது கேட்டவர்கள் உலப்பில் வலியாரவர் பால் வைரம் விளைந்திட்டதன்றி விண்ணோர் பரவ அவர் நாளொழித்த பெருமான் என்று மதுகைட்டப சம்ஹாரத்திலே பிரகடமான பரத்வம் இன்னொரு பாசரத்திலே. நீண்டான் குரலாய் நெடுவானளவு மடியார் படுமாய் துயராதவெல்லாம் தீண்டாமை நினைந்திமையோரளவும் செலவை தவிரான் என்று உலகளந்த கதையிலே வெளிப்பட்ட பரத்வம் இன்னொரு பாசுரத்திலே. நரசிம்ஹாவதாரத்திலே உலகறிந்த பரத்வம், பாணாசுரனின் ஆயிரம் தோல் துணித்த கதையிலே ஸ்பஷ்டமான பரத்வம் என்று ஒன்றன் பின் ஒன்றாக விற்பாந்தங்களை அடுக்கி இவ்வளவு உயர்ந்தவன் ஆட்சியரோடு ஆப்புண்ணும்படி கலந்தவன் என்று பாடுகிறார்.
உயர்தலுக்கும் கலத்தலுக்கும் ஒரே இடமான சேர்த்தி என்கிற ஆச்சரியத்தை கூறி வியக்கிறார். இப்படி உயர்ந்தவன் கலந்ததாலே ஆச்சரியப்பட்டு போனவர் பெருமங்கை ஆழ்வார் மட்டுமல்லர், நம்மாழ்வாரும் கூடத்தான். திருவாய்மொழியிலே பத்துடை என்று தொடங்குகிற பாசுரத்திலே மலர்மகள் விரும்பு நம் அரும்பெறலடிகள் எத்தீரம் உரலினோடிணைந்திருந்தேங்கிய வெளிவே ஆனானப்பட்ட மலர்மகளே விரும்பும்படியாக உயர்ந்த நீ உரலிலே கட்டப்பட்டு ஏக்கமும் எளிவும் காட்டினாயே, அது எத்திரம் எத்திரம் என்று வினவிக்கொண்டே மோகித்து விட்டாராம் சடகோபர். பல மாதங்கள் கழித்து சுய நினைவு வந்ததாம். இந்த இரண்டு ஆழ்வார்களின் பாசுரங்களிலிருந்து நமக்கு தெரிவது என்னவென்றால், உயர்ந்த நீ உன்னை எம்முடன் கலந்தனை என்பது ஆச்சரியம், மாயம், மூர்ச்சாவகம், அத்தம் என்பதாம். இப்பொழுது கடைசியாக நீ என்கிற பதம், நீ கலந்தனை என்கிற வாக்கியத்திலே நீ என்ற பதம் வியர்த்தம். உயர்ந்தும் உன்னை எம்முடன் கலந்தனை என்றால் போதும், கலந்தனை என்ற வினை சொல்லிலேயே கலந்தா என்கிற முன்னிலே ஒருமை தெரிந்துவிட்டது. அவன் கலந்தனை நான் கலந்தனை என்றெல்லாம் அன்வயம் வராது, கலந்தனை என்பதற்கே நீ கலந்தா என்றுதான் அர்த்தம். அவ்வாறிருக்க நீ என்ற தனிப்பதம் எதற்கு என்று ஒரு ஆட்சேபம். இதற்கு இரண்டு சமாதானங்கள். நீ என்ற பதத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய புஷ்கல அர்த்தங்கள் இரண்டு இருக்கின்றனமா? ஒன்று, லோகத்திலே எந்த இரண்டு வஸ்துக்கள் கலந்தாலும் அந்த கலவைக்கு ரெண்டு வஸ்துக்களிலுமே காரியம் நடைபெறக்கூடும். எந்த ரெண்டு பேர் பழகினாலும் ரெண்டு பேரிடமுமே அதற்கு முன் முயற்சியும் செயலும் இருக்கக்கூடும். ஆனால் இங்கே உன்னிடம் மட்டும் கலப்பதற்கான முயற்சியும் செயலும் உண்டே தவிர என்னிடம் இல்லை. நாங்கள் வேண்டாம் என்றாலும் நீ விடமாட்டேன் என்கிறாய். நாங்கள் அகம்மே என்று சொல்லி விலகினாலும் நீ துவம்மே என்று சொல்லி ஒட்டிக்கொள்கிறாய். நாங்கள் முரண்டு பிடித்தாலும் நீ சாதித்துக் கொள்கிறாய். ஆகையாலே இந்த கலத்தலிலே உன் பங்கு அதிகம். இதை காண்பிப்பதற்காக நீ கலந்தனை என்கிறார். இது முதல் சமாதானம். இரண்டாவது, இப்படி கலப்பதிலே இருக்கிற நைர்பர்யம் இச்சை அது உனக்கே. இது திருக்குறுகை பிரான் பிள்ளான் இவ்வாறு விளக்குகிறார். தன்னுடைய ஆன்று சம்சய குணரக்ஷணார்த்தமாக காரிய புத்தா என்னோடு சம்ஸ்லேஷிக்க இன்றியே என்னோடு சம்ஸ்லேஷித்தல்லது தரிக்க மாட்டார் ஸ்வபாவனாய்கொண்டு என்னுடைய இந்த உடம்போடே சம்ஸ்லேஷித்தருளினான் என்கிறார் என்று திருவாராயிரப்படியிலே. நீ எம்முடன் கலந்தால் பலன் யாருக்கு? எமக்குத்தானே சம்ஸ்லேஷத்தாலே சத்திய கிடைக்கிற ஆனந்தமும் பிற்பாடே மோட்சமான மகாபுருஷார்த்தமும். அப்படி இருக்க நீ உன்னை பிரதான பலியாக நினைக்கிறாய். முதலிலே என்னை உன்னிடமிருந்து விலக்கி வைத்தால் அதன் ரிசம்சத்தனம் குரூரத்தனம் நீ அதை பண்ண மாட்டாய். உனக்கு இருக்கும் ஆன்று சம்சயம் என்கிற குணத்தை காப்பாற்றிக் கொள்ளவாவது எம்முடன் கலப்பாய். உண்மையிலே அதற்கு மேலே உனக்கு எங்கள் மேல் அன்பும் அறிவும் அதிகமானதாலே எங்களோடு கலக்காமல் உன்னாலே இருக்க முடியாமல் போகிறது. தன்னலம் கருதியும் எம்முடன் கலந்தனை. இவ்வாறாக நீ என்ற பதத்தாலே பிரதான பலித்வம் என்கிற ஒன்றை பகவானுக்கு இருப்பதை நமக்கு தெரிவித்தார்.
இப்பொழுது கடைசியாக ஒரு விசாரம். சீர்கணம் சேர்ந்த சீலமெல்ல இலை என்ற வரியிலே ஏற்கனவே சௌஷீலியம், அதாவது எளிவு நீர்மை என்ற குணத்தை பேசியாச்சு. சீலம் என்பதற்கு அங்கே உயர்ந்தவனாயிருக்க செய்தே தாழ்ந்தவர்களுடன் ஒரு நீராய் கலந்து பரிமாறும் தன்மை என்று அதற்கு விளக்கமும் சொல்லியாச்சு. அதன் பிறகு ரெண்டு வரிகள் கழித்து இப்பொழுது உயர்ந்த நீ உன்னை எம்முடன் கலந்தனை என்று மறுபடியும் அதே கருத்தை பாடினால் கூறியது கூறல் உணருப்தி என்ற குற்றம் வாராதோ என்று ஆட்சேபம் இயற்கையாக கிளம்புகிறது. இதற்கு உரைநூலார் சொல்லுகிற சமாதானங்கள் என்ன என்கிற விசாரம் இப்போது நிகழப்போகிறது. உயர்ந்தவர் தாழ்ந்தவரோடு கலந்து பரிமாறும் தன்மை என்கிற சீலம் முன்பே இப்பாசுரத்திலே சொல்லப்பட்டு விட்ட போதிலும் அது இப்போதும் தொடர்ந்து வந்து, அந்த சௌசீல்யமானது இப்போதும் தொடர்ந்து வந்து தன்வரையிலே பெருகியது. குகன் சபரி கோபர்கள் என்று பல நிகிருஷ்ட ஜாதியினரிடம் வெளிப்பட்ட சீலத்தை இரண்டு வரிகளுக்கு முன்னே சொல்லியாச்சானாலும் அதுபோல நிகிருஷ்டனான என்னிடமும் சீலத்தை காண்பித்து கலந்தனை என்ற புதிய கருத்தை இந்த வரி கூறுவதால் அந்த சீலத்துக்கு பிரயோஜனம் பெற்றவர்களாலே தன்னையும் கலந்து கொள்வதாலே புனருத்தி தோஷம் கிடையாது. இந்த சமாதானத்தை யாக்கியதாவினுடைய வாக்கியம் மூலமே கேட்போம். நீ முன்னம் நிஷாத கோபாலிகளோடே கலந்ததோடே நில்லாதே, அந்த சௌசீல்யம்தான் இன்றளவும் அனுவிருத்தமாயிருந்தபடி என்றான் என்கிறார் என்று தாத்தாச்சாரிய வியாக்கியானம். முன்னே சொன்ன விஷயம் சீலம் எல்லையில்லை என்றது. இப்போது சொல்கிற விஷயம் அந்த சீலம் தன்னிடம் பிரசரித்து தான் பயன் பெற்றது. இப்படி இரண்டு வரிகளுக்கும் விஷய பேதம் இருக்கிறது. முன் சொன்ன சீலம் விபவாவதாரங்களிலே ராமர் கிருஷ்ணர் முதலிய அவதாரங்களிலே மட்டுமே பிரகாசிக்கும் என்னாமல் ஆலயங்களிலே அர்த்தாவதாரங்களிலும் வெளிப்படுவதாலே தேசிகனோடும் பகவான் கலந்தார் என்பது இந்த வரியிலே கூறிய புதிய விஷயம். அடுத்து இரண்டாவது சமாதானம் இன்னொரு வியாக்கியானத்திலே இருப்பது. ராமனும் கிருஷ்ணனும் உயர்வை மறைத்துக் கொண்டு பந்துக்களோடும் சிநேகிதர்களோடும் கலந்து பழகின கதைகள் நிறைய கருத்திலே வைத்து சீலம் எல்லையிலை என்று முன் சொல்லியாச்சு. ஆனால் பரத்வத்தை மறைக்காமலே அதை உணர்ந்தாரோடும் அவர்கள் தாழ்ந்தவராயிருந்தாலும் அவர்களோடு கலந்து பரிமாறுவது என்பது ஆச்சாரிய பரம்பரையிலே இருக்கிற ராமானுஜர் தேசிகர் இத்தியாதிகளுடைய விற்த்தாந்தங்களிலே உலகத்தார்க்கு ஸ்பஷ்டமாக தெரிகிறது. இதை எம்முடன் கலந்தனை என்கிறார். இந்த கலத்தலுக்கும் புராண கதை கலத்தல்களுக்கும் வேறுபாடு காலத்தாலே மட்டுமன்று, அன்று நடந்தது இன்று அனுவர்த்திக்கிறது என்பது மட்டுமில்லை, சீலமே வேறு விதமாகவே இருக்கிறது. எம்முடன் காட்டிய சீலம் முற்காலத்தவருடன் காட்டிய சீலத்தினின்றி பிரிதாய் அச்சிந்தியமாய் அற்புதமாயிருக்கிறது என்பதை இந்த வரியிலே தெரிவிக்கிறார். இதோ வியாக்கியான வரிகள். உன்னுடைய சௌசீல்யம் என் விஷயத்தில் காரியகரமானதைப் போல தசரத வசுதேவ தேவகி யசோதாதிகளுக்குத்தான் காரியகரமாயிற்றோ. என்னுடன் கலந்தருளினார் போல அவர்களுடன் கலந்து பரிமாறினாயில்லையே. தசரத வசுதேவர்களுக்கு கேவலம் புத்திரபாவனை பண்ணி பரத்வத்தை மறைத்துக் கொண்டன்றோ கலந்தருளினது. யசோதாதிகளுக்கும் தாயெடுத்த சிறுகோளு கஞ்சித்தயிருண்ட வாய் துடைத்துக் கொண்டன்றோ பரிமாறியருளிந்தி. அப்படியெல்லாம் செய்யாமல் பொய் கலவாமல் மெய் கலந்தது அடியேந்திரத்திலன்றோ என்றபடி. இதனாலே இந்த வரியில் சொன்ன சௌசீல்யம் விலட்சணமாக இருப்பதாலே கூறியது குரல் ஆகாது என்று இரண்டாவது சமாதானம்.
அடுத்து மூன்றாவது சமாதானம், பகவானுடைய பரத்வம் தன்னுடைய நைச்சியம் இவற்றை எண்ணி பார்க்க இடம் தருகிறது. உயர்ந்தனி உன்னை எம்முடன் என்கிற பதக்கோவை. இதற்கு முன் சீலமெல்ல இலை என்றதோடு நிறுத்தியிருந்தால் இந்த இரண்டுக்கும் அவகாசம் இராமல் போகும். ஆகையால் புனருக்தி போலே தோன்றுகிற வரிக்கு வேறு பிரயோஜனங்கள் இருப்பதாலே தோஷமில்லை. புது கருத்து எதுவும் இல்லாவிட்டாலும் கூட சீலத்தை மறுபடி பேசலாம். மிகவும் முக்கியமான விஷயத்தை மாற்று பதங்களாலே மறுபடி சொல்ல கவிகளுக்கு உரிமை உண்டு. சீலம் எல்லை இலை என்பதிலும் உயர்ந்தனி உன்னை எம்முடன் கலந்தனை என்பதிலும் கருத்து ஒற்றுமை இருந்தாலும் ஒரு பதம் கூட திரும்பி வரவில்லை. இந்த கருத்து மிக முக்கியம் என்பதை தெரிவிப்பதற்காக கவிகள் கையாளுகிற வழி இது. ஏன் சீலம் மிக முக்கியம்? எத்தனையோ கல்யாண குணங்கள் இருக்கின்றனவே என்று கேட்டால், சீலோபஜ்ஞம் க்ஷரதி பவதி சீதம் சத்குணௌகம் என்கிறது தயாசதகம். தயாதேவியே, நீர் குளிர்ந்த நற்பண்பு வெள்ளத்தை பொழியும் போது சீலம் என்கிற குணத்தை உபஜ்ஞமாக்கி பொழிகிறீர். கலந்து பழகுதல் என்பதற்கு பின்தான் மற்ற சத்குணங்கள் எல்லாம். ஆகையாலே இதை குணகணம் பேசும்போது ஒரு தடவையும், அயிந்தையில் அமர்ந்ததற்கு ஹேற்று சொல்லும் போது மீண்டும் ஒரு தடவையும் என இரண்டு தடவை சொன்னதிலே தப்பில்லை என்பது நாலாவது சமாதானம். இதுவரை சொன்ன சமாதானங்களிலே முதல் மூன்றிலே ஒரு பொதுவான விஷயம் என்னவென்றால், இந்த வரியிலே இதற்கு முன்வரிகளிலே சொல்லாத புது விஷயங்கள் உண்டு என்பது. கௌசீல்யத்தினுடைய தற்கால பயணியாக, தற்கால பயனாளியாக, பயனாளி என்றால் பிரயோஜனம் பெறுபவர், அப்படி சுவாமி தேசிகனே ஆவது ஒரு புதிய விஷயம். அவர் அனுபவிக்கிற சௌசீல்யம் இதற்கு முன் குஹாதிகள் அனுபவித்த சௌசீல்யத்தை விட விலட்சணமாக இருக்கிறது என்பது இன்னொரு புதிய விஷயம். இதற்கு முன் இந்த பாசுரத்திலே ஸ்ரீயஸ்பதித்வம் நித்யத்வம் இத்தியாதியாக சௌசீல்யம் வாத்சல்யம் ஆதிபத்தியம் என்று பல சொன்னாலும், இப்போது முதன் முதலாக பரத்வத்தை பேசியது என்பது இன்னொரு புது விஷயம். இவ்வளவு புது கருத்துகளை தெரிவிக்கிற இந்த வரியிலே கூறியது கூறல் என்ற குறையை கூற முடியாது என்று விசாரம் முடிந்தது இப்பொழுது. இதுவரை உயர்ந்த நீ உன்னை எம்முடன் கலந்தனை என்ற வரியின் அர்த்தங்களை ஆறு பகுதிகளாக பிரித்து அனுபவித்தோம். பகவானுடைய பரத்வம், எம்முடைய நைச்சியம், இந்த இரண்டாலும் எங்களுக்கிடையே ஏற்படுகிற இடைவெளியின் ஆதிக்கம், இவ்வளவு இடைவெளி இருந்தாலும் அவன் கலந்ததிலே ஆச்சரியம், அந்த பகவான் பிரதான பலி ஆகிற தன்மை, சீலத்தை மறுபடி பேசியும் புனருக்தி தோஷம் இல்லாமை என்று இந்த ஆறுமே இன்றைக்கு கனமான விஷயங்களாக அமைந்தன. அடுத்த வாரம் அயிந்தை மாநகரில் அமர்ந்தனை எமக்காய் என்ற வரியை அனுபவிக்கப் போகிறோம். சீரார்த்தோப்புல் திருவேங்கிடமுடையான் திருவடிகளே சரணம்